கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே 24 மணி நேரமும் மது விற்பனை செய்வதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கர் காலனியில் உள்ள கடை ஒன்றில் 24 மணி நேரமும் மது விற்பனை செய்யப்படுவதால் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை வேலைக்கு செல்லாமல் மது அருந்திவிட்டு சாலையோரம் விழுந்து கிடப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதனால் பல்வேறு குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி ஏராளமான பொதுமக்கள் காவேரிப்பட்டினம் அகரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. குன்னம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற இம்முகாமில் கண், காது, தொண்டை, சர்க்கரை நோய் மற்றும் பொது மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் குன்னம் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திரிபுவனத்தில் அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பற்ற முறையில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திரிபுவனத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனையில் வெளிநோயாளிகளுக்கும் உள்நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இம்மருத்துவமனை வளாகத்தில் உள்ள உணவு பாதுகாப்பு அலுவலகம் அருகே கடந்த ஒரு வார காலமாக மருத்துவ கழிவுகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. இதனால் வளாகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் துர்நாற்றம் வீசுவதால் நோயாளிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே மருத்துவத்துறை அதிகாரிகள் மருத்துவ கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கொளத்தூரில் தண்ணீர் கேட்பது போல் நடித்து பெண்ணிடமிருந்து 3 சவரன் செயினை பறித்து சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கொளத்தூரை சேர்ந்த வெங்கடகிருஷ்ணா மனைவி பரமேஸ்வரி வீட்டிற்கு அருகில் உள்ள மெக்கானிக் கடையில் அரி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர் பரமேஸ்வரி வீட்டிற்கு சென்று தண்ணீர் கேட்பது போல் நடித்து பரமேஸ்வரி அணிந்திருந்தார். 3 சவரன் செயினை பறித்துக் கொண்டு ஓடிவிட்டார். இதுகுறித்து ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து செயினை பறித்து சென்ற அரியை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோடிங்கர் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கம்பட்டம் ஊராட்சிக்கு உட்பட்ட ராமபுரம் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் அதிக அளவு ஆக்கிரமிப்புகள் மற்றும் மின்கம்பங்கள் உள்ளது. இதனால் ஆம்புலன்ஸ் மற்றும் நெல் அறுவை இயந்திரம் உள்ளிட்ட வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாத சூழல் உள்ளது. எனவே சாலையை அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என கோரி கிராம மக்கள் குப்புகள் மேடு பேருந்து நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூரில் அன்னபூரணி அரசு அம்மாவின் அவதார திருநாள் நடைபெற்றது. கீழ்பண்ணாத்தூர் ராஜாத்தோப்பு பகுதியில் அன்னபூரணி அரசு அம்மா ஆசிரமம் உள்ளது. இந்த ஆசிரமத்தில் அன்னபூரணி அரசு அம்மாவின் அவதார திருநாள் நடைபெற்றது. இதனையொட்டி சென்னை, தருமபுரி, கோவை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் ஆசிரமத்திற்கு வருகை தந்தனர். இவர்களுக்கு அன்னபூரணி அரசு அம்மா அருள்வாக்கு கூறி ஆசி வழங்கினார். பின்னர் அன்னபூரணி அரசு அம்மாவுக்கு பக்தர்கள் மாலை அணிவித்தும் பாதப்பூஜை செய்தும் தீபாவர்த்தனை காட்சி ஆசி பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 11 பேருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டது. கொப்புடை நாயகி அம்மன் கோவில் மற்றும் ஐயனார் கோவில் திருவிழாவையொட்டி சங்கிந்திடல் அருகே மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மஞ்சுவிரட்டு திடலில் நடைபெற்ற இந்த போட்டியில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் ஆங்காங்கே அவிழ்த்து விடப்பட்டது. இதில் காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள் 11 பேருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் திருவிழாவில் மேலதாளங்கள் முடங்க அம்மன் சிரசு ஊர்வலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் அங்க பிரதட்சணம் செய்து வழிபட்டனர். இத்திருவிழாவில் வீராங்குப்பம், மோதகப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை அடுத்த ஜமீன் பல்லாவரம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை வார விழா மற்றும் மழலை குழந்தைகளுக்கு வரவேற்பு விழா நடைபெற்றது.
பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு மாணவர்கள் நலன் மற்றும் பள்ளி வளர்ச்சி குறித்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து தொடக்கப்பள்ளியில் சேரும் 130 மாணவர்களுக்கு பூமாலை அணிவிக்கப்பட்டு மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே முகநூலில் முதல்வர் குறித்த அவதூறு கருத்தை பதிவிட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர். பத்மநாபபுரம் பகுதியில் ராஜேஷ் என்பவர் ஜெராக்ஸ் கடை நடத்தி வருகிறார். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து ஆபாச கருத்தை பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாகியுள்ள ராஜேஷை தேடி வருகின்றனர்.